ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன படம் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பட்டான். இந்த படம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பட்டான் பற்றி சொல்லணுன்னா, இது வந்து ஷாருக் இருக்கார் இல்லையா, ஷாருக் கான் சார், கிங் கான்னு சொல்லுவாங்க பாலிவுட்டில், அவரோட கம்பேக் மூவி மாதிரியே சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட்டாக அவர் 2018 வந்து ஜீரோ படம் நடிச்சிருந்தார். பட் அந்த டைமில் நிறையா ட்ரையல் அவர் எக்ஸ்பெரிமெண்டல் மூவிஸ்லாம் பண்ணதுனால சிலது கிளிக் ஆகாமல் போனதுனால ஒரு பயங்கரமான ஒரு பெரிய கேப் யோசித்து நிதானமாக நல்லா முடிவெடுத்து சரி என்ன பண்ணலான்னு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் பண்ணலான்ற மாதிரி இந்த படம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படமோட ஜான்ரர் பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்பை த்ரில்லர். கண்டிப்பாக எஸ்ஆர்கே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு செம்ம டிலைட்ஃபுல் அண்ட் செம்ம ஒரு ஃபீஸ்ட் மாதிரினே சொல்லலாம். நானும் வந்து எப்படி விஜயநாக் ஃபேனோ அதே மாதிரி பாலிவுட்டில் நான் வந்து எஸ்ஆர்கே இருக்கார் இல்லையா அவரோட ஃபேன். எஸ்ஆர்கே பற்றி ஒரு சின்ன இன்ஃபோ நான் என்ன சொல்லணும்னா, நான் என்னோடய சைல்டுஹுட் டேஸில் பார்த்திங்கன்னா நான் வந்து டெல்லியில் தான் இருந்தேன். ஏன்னா எங்கள் அம்மா அப்பாலாம் அங்கே தான் வேலை பார்த்தாங்க. ஸோ அந்த டைமில் நான் எந்த ஸ்கூலில் படித்தேன்னு பார்த்தீங்கன்னா சென்ட் கொலம்பஸ். சரி, இப்போ இந்த ஸ்கூலுக்கும் நீ சொல்கிறதுக்கும் என்ன ரிலேஷன் தானே பார்க்குறீங்க, வேறு ஒன்றுமே இல்லைங்க. இந்த சென்ட் கொலம்பஸ் ஸ்கூல் சொன்னேன் இல்லையா, இந்த சென்ட் கொலம்பஸ் ஸ்கூலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் சாரும் படிச்சிருந்தார், நானும் அந்த ஸ்கூலில் வந்து படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எல்லாருக்குமே ஃபேமிலி எல்லாருக்குமே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சுன்றனால இங்கே வந்தாச்சு. ஸோ நம்ம பாலிவுட்டே பார்த்திங்கன்னா ரொம்ப டவுன்ஃபாலாக இருக்கிறப்போ என்னடா யோசிக்கலாம், எப்படி நம்ம மேலே வரலான்றப்போ தான் புதுசாக இந்த ஸ்பை யூனிவர்ஸ்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. எப்படி நம்ம தமிழில் வந்து இப்போ எல்சியு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ், அந்த மாதிரி தான் இந்த ஸ்பை யூனிவர்ஸ். ஸோ இந்த ஸ்பை யூனிவர்ஸ்னால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த படங்க அப்புறம் வந்து இந்த பட்டான் இப்போ இதில் லிங்க் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்த படம் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சல்மான் கான் இருக்கார் இல்லையா சல்லுபாய், அவரோட படம் வந்து ஏக்தா டைகர், அதுக்கப்புறம் டைகர் ஜிந்தா ஹே, அதுக்கு அடுத்தது வார்னு ஒரு படம் 2019 வந்துச்சு, அதில் யார் நடிச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரித்திக் ரோஷன், அதுக்கப்புறம் டைகர் ஷ்ராஃப். ஸோ இந்த படம் நீங்கள் பார்க்கணுன்னா இப்போ இந்த ஸ்பை யூனிவர்ஸில் வர்றதுனால இந்த படம் உங்களுக்கு குரோனாலஜிக்கலாக புரியணும்னா நீங்கள் வந்து ஏக்தா டைகர் பார்க்கணும், டைகர் ஜிந்தா பார்க்கணும், அதுக்கப்புறம் வார், இப்போ வந்து பட்டான். ஸோ பட்டானுக்கு அடுத்தது திருப்பி எப்படி கொண்டு போக போகிறாங்கன்னு பார்ப்போம். அண்ட் சீரியஸாக ஷாருக் சாருக்கு எவ்வளோ டிமாண்ட்னா பார்த்துக்கோங்க. நான் ஒரு ஆர்டிக்கல்லாம் படித்தேன் என்னென்னா, இந்த படத்துக்கு அட்வான்ஸ் புக்கிங் எப்போது ஓப்பன் ஆச்சோ வந்து KGF 2 ரெக்கார்டை உடச்சிருச்சு, அதுக்கப்புறம் வாரோட மூவி இருக்குல்ல வார், அதாவது ரித்திக் ரோஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மூவியோட அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங் ரெக்கார்டுமே உடச்சிருச்சான். ஸோ பாருங்கள், ஷாருக் கான் வந்து நிறைய தியேட்டர் ஓனர்ஸ் வந்து ஷாருக் கானை வந்து ரொம்ப ப்ரேஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இந்த மாதிரி பாலிவுட்டில் எந்த படமும் ஓடலை, எல்லாருமே லாஸில் தான் போயிட்டுருந்தாங்க, ஏன்னா ஆடியன்ஸும் வரமாட்டாங்க படம் நல்லா இல்லைன்னா. பட் ஒரு க்ரௌட் புல்லிங் ஆக்டராக இருக்கார், இன்னும் அவரோட ஃபார்முலா அந்த ஸ்டார்டம் இன்னும் கம்மியாகலைன்ற மாதிரி எல்லாருமே பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்னும் சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சில தியேட்டர்ஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ண தியேட்டர்ஸ், அதாவது சிங்கிள்ஸ் ஸ்க்ரீன்ஸ்லாம் சில ஸ்க்ரீன்ஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ண ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் திருப்பி இந்த படத்துக்காக ரொம்ப டிமாண்டு ஹியூஜ் புக்கிங்ஸ்ன்றனால திருப்பி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரிலாம் வந்து புக்கிங்ஸ் போயிருக்கு. பயங்கர ஒரு ஃப்ளட்டு ஸ்ட்ராம்னே சொல்லலாம் அந்தளவுக்கு புக்கிங்ஸ் போயிருக்கு. ஸோ இதில்தே ஒன்று தெரியுது என்னென்னா, ஷாருக் சார் அவரோட மார்க்கெட் இன்னுமே கம்மியாக இல்லை. என்ன தான் ராக்கி பாய் இவங்கெல்லாம் வந்தால் கூடமே வந்து பார்த்திங்கன்னா பாலிவுட்டை டாமினேட் பண்ணணும்னு நினச்சிங்க, ஷாருக் சார் அங்கே இருக்காங்க, சல்மான் கான்லாம் இருக்காங்க, இவங்க இருக்கிற வரைக்கும் பாலிவுட் வந்து இன்னும் ஸ்டெபிலிட்டியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பாலிவுட்க்கு ஒரு கம்பேக்காக இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் கம்பேக் நான் சொல்லணுன்னா பாலிவுட்க்கு இப்போதைக்கு தியேட்டர் ஓனர்ஸ்க்கு அண்ட் வந்து எல்லா அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு சர்வைவல் ஆன படம் தான் இந்த படம். இந்த படத்தோட மெயின் லீட்ஸ் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொட்டாகனிஸ்ட்டாக இருக்கிறது யாருன்னா நம்ம ஷாருக் சார் தான். அதுக்கு அடுத்தது ஆண்டாகனிஸ்ட் ரோல் யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ஏப்ரஹாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பை இல்லை ஒரு வந்து ஹீரோயின் கூட சொல்ல முடியாது, அவங்களும் நல்ல ஆக்ஷன்லாம் பண்ணுறாங்க, யாருன்னு பார்த்தீங்கன்னா தீபிகா படுகோன் தான். நான் தீபிகா படுகோனோட பயங்கரமான ஃபேன், ஓம் சாந்தி ஓம்லேருந்து, அது முன்னாடி அவங்க ஆட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போலேருந்துமே ஃபேன். நான் ஸ்கூல் டேஸில் இருக்கிறப்போ ஓம் சாந்தி ஓம்லாம் ரிலீஸ் ஆச்சு. சரி ஓகே பார்ப்போம். இப்போ படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இது ஸ்பை த்ரில்லர்னால ஷாருக் கான் சார் வந்து அவர் ஒரு ஸ்பை, ஸோ ஜான் ஏப்ரஹாம் பக்கத்தில் ஒரு ஸ்பை. ஜான் ஏப்ரஹாம்க்கு ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் இருக்கும், அதனால அவர் ஏன் அப்படி மாறுறாருன்ற மாதிரிலாம் போவோம். அதுக்கு நடுவில் இந்தியாவை காப்பாற்றணும் இந்த மாதிரி தான் ஸ்டோரிலாம் போவோம். இதுக்கு நடுவில் வந்து பிட்ரேயல்ஸ் இருக்கும், ஸ்டன்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாம் கலந்தது தான் இந்த ஸ்பை த்ரில்லர். உங்கள் ஸ்பை த்ரில்லர்னாலே தெரியும் எப்படியோ நம்ம வந்து கண்ட்ரியை காப்பாற்றுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டோரி தான் இது, வேறு எதுவுமே நான் சொல்ல தோணலை, ஏன்னா நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸாக என்னென்னு பார்க்குறப்போன்னு சொன்னோன்னா, நான் இந்த படத்தோட பிஜிஎம் அதுக்கப்புறம் சாங்ஸ் தான் சொல்கிறேன், உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஸ்பீடி ஸ்க்ரீன் ப்ளே, நடுவில் கொஞ்சம் டிப் ஆச்சு தான், அங்கங்கே ஸ்லோ ஆச்சு தான், பட் எந்த அளவுக்கு ஸ்லோ ஆகுமோ அந்த அளவுக்கு ஸ்பீடும் ஆகிடும் உங்களுக்கு, அந்த அளவுக்குமே நல்லா போச்சு. அண்ட் எதுவுமே வந்து அன்வான்ட் சீன்ஸ் எதுவுமே இல்லை. நான் கூட தீபிகா படுகோன் அப்புறம் ஷாருக் கான் இவங்கெல்லாம் இருக்கிறனால வந்து எங்கடா லவ் சீக்வன்ஸ் இருக்குமோ அப்படின்லாம் கூட நினச்சேன், ஏன்னா ஸ்டோரி வேறு எங்கேயாச்சும் ட்ராக் ஆகிட்டு போகுதுன்ட்டு. பட்
அந்த அளவுக்குலாம் ரொம்பலாம் போகாமல் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அந்த இடத்துல இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அண்ட் எக்ஸிக்யூஷனுமே கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்தது என்னன்னா, எனக்கு இந்த படத்தை லிங்க் பண்ண விதம் இந்த ஸ்பை யூனிவர்ஸ்க்குள்ளே ஏன் சொல்கிறேன்னு, நீங்கள் வார் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அதில் அஸ்தோஷ் ராணா வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார், கர்னல் கேரக்டர் பண்ணியிருப்பார். அதே கேரக்டர் வந்து இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டானில் பார்க்கலாம். ஸோ அந்த லிங்க் பண்ணுறது நம்ம எப்படி இந்த எம்சியூ அதுக்கப்புறம் இந்த டிசியூலாம் பார்ப்போம்ல, ஒரு கேரக்டர் வந்து இந்த படத்துலேயும் வந்திருக்கும், அடுத்த படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் வந்து பண்ணிவிட்டு அப்படி லிங்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த படம் லிங்க் பண்ணிட்டு கரெக்டாகவே போயிருந்துச்சு. ஸ்டன்ட் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் படம் ஸ்டண்ட் தான். உங்களுக்கு ஃபஸ்ட் ஹாஃப்லேயே நிறைய ஸ்டன்ட்ஸ் இருக்கும், செகண்ட் ஹாஃப்லேயும் நிறைய ஸ்டன்ஸ் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே இந்த ஸ்டன்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் இந்த ஃபால்கன் அந்த விண்டர் சோல்ஜர்னு ஒரு சீரீஸ் வந்துச்சு இல்லையா, அந்த ஒரு கண்டெய்னர் மேலெலாம் ஃபைட் பண்ணுவாங்களே, அதே மாதிரி ஸ்டண்ட் இந்த படத்துலையுமே இருக்கும். பட் அதே மாதிரி நீங்கள் அதை பார்க்குறப்பெல்லாம் வந்து ஒரு பாலிவுட்டில் பார்க்குறப்போ உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அதை நம்ம ஷாருக் சார் ஆக்ஷன் பண்ணுறாரு, ஜான் ஏப்ரம் எல்லோரோட ஃபேவரெட்டு, அவரும் நம்ம ஆக்ஷன் பண்ணுறாருன்னா உண்மையிலே ஒரு நல்லா இருக்கும். அப்புறம் தீபிகா படுகோனோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டோன்னா சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து இந்த கன்ஸ் வச்சுலாம் அப்படி ஒரு ஸ்டன்ட் சீக்வன்ஸ் இருக்கும், சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்க ரோலுமே வந்து பயங்கர போல்டு, சூப்பராக ஸ்டண்ட்டு எல்லாமே பக்காவாக இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ஜான் ஏப்ரமோட பர்ஃபார்மன்ஸ் நான் சொல்வேன், உங்களுக்கு இந்த படம் ஃபுல்லாகவே வந்து ஜான் ஏப்ரமோட ஷேட்ஸில் தான் அப்படியே மூவ் ஆகிட்டே போகும். ஸோ வந்து அந்த ஜான் ஏப்ரம் சைட்லேருந்து பார்க்குறப்போ நல்லா பவர்ஃபுல்லாகவே தெரிஞ்சுது, அது நல்லாவே இருந்தது. படம் பார்க்குறப்போ சூப்பராக இருந்துச்சு. ஜான் ஏப்ரம் பற்றி சொல்லவே தேவையில்லை, அவர் நீங்கள் தூம்லேயும் பார்த்துருந்துருப்பீங்க, அதிலலாம் எப்படி நடிச்சிருந்தாரோ மனுஷன், அதே மாதிரி தான் இந்த படத்துலையுமே நடிச்சிருக்காரு. ஆக்ஷனாக இருக்கட்டும், ஷாருக்கோட மோதிரப்போவாக இருக்கட்டும், அவரோட டைலாக் டெலிவரிஸாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்பாய்லர்லாம் கிடையாது, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், இந்த படத்தில் சல்மான் கானும் வரப்போகிறாருன்றது. அவரோட கேமியோவும் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. அந்த கேமியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாருக்கு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் போயிட்டுருக்கும், அந்த டைமில் தான் சல்லு பாயுமே உள்ளே என்டர் ஆவார். அண்ட் அவங்களுக்குள்ளே இருக்கிற ரேப்போ அந்த காமெடி அதெல்லாமே வந்து தியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம விசில், செம்ம. இத்தனையும் நம்ம சென்னையிலே இப்படி இருந்துச்சுன்னா நினச்சி பாருங்கள், நம்ம அந்த நார்த் சைட்லலாம் பார்த்துருக்கணுன்னா எப்படி இருந்திருக்கோம், சும்மா ஒரு தீபாவளி ஃபெஸ்டிவல் மாதிரியே இருந்திருக்கும். ஏன்னா ரெண்டு பேருமே வந்து மீட் பண்ணுறப்போ, ரெண்டு பேருமே மீட் பண்ணுறப்போ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இந்த சின்ன வயசில் வந்து குச் குச் ஓத்தாயை பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் கரண் அர்ஜுன் படம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சோ ஷாருக்கும் சல்மான் கான் அப்போ பார்க்குறதுக்கு அதே ஃபீல் தான் இப்போவுமே இருந்துச்சு. ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபேஸில் ஒரு ஸ்மைல் வந்துடும். சல்மானோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு, ஒரு 10-15 மினிட்ஸ் வந்திருந்தாலும். லாஸ்ட்டாக ஷாருக் கான், எஸ்ஆர்கே, கிங் கான் என்ன வேணாலும் சொல்லலாம், அவரோட பெர்ஃபார்மன்ஸை அடிச்சிக்க எந்த ஆக்டருமே கிடையாது, சூப்பராகவே பண்ணியிருந்தார். ஒரு படத்துக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அவரே மோல்ட் பண்ணிப்பார். இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் ஃபிலிம் தான் இது, ஸோ ஒரு ஆக்ஷனுக்கு ஃபிலிம்க்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி அவர் லுக்ஸாக இருக்கட்டும், அவரோட வே ஆஃப் பிஹேவியர், அந்த கேரக்டருக்கு ஏற்ற ரெஸ்பெக்ட், அது எல்லாமே வந்து பக்காவாக பண்ணியிருந்தார். ஏன்னா ஒரு ஸ்பை ஒரு கண்ட்ரிக்கு டெடிக்கேட்டடாக இருக்கணும், அந்த இதெல்லாம் வந்து நல்லாவே இருந்துச்சு பார்க்குறப்போ. அண்ட் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி வர்றார், அவரோட மொமெண்டம் எங்கேயுமே கம்மியாகல, எந்த அளவுக்கு எந்தவாக இருந்தாரோ ஸ்டார்டிங்கிலேருந்து இப்போ வரைக்குமே அதே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. இன்னமும் அடுத்தது அட்லியோட படம் வருது ஜவான் ஜூனில் வரப்போகுது, ஸோ அதுவும் வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் நம்புகிறேன். ஸோ படத்தில் எனக்கு என்ன குறையாக தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட விஎஃப்எக்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா விஎஃப்எக்ஸ் வந்து அப்படியே ரொம்ப ஆப்வியஸாக தெரிஞ்சுது, கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம், ஏன் இப்படி டெக்னிக்கல் சைடில் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாங்கன்னு தெரில. இந்த ஸ்டன்ட் சீக்வன்ஸாக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருக்கட்டும் சிலதெல்லாம் கிளியராகவே தெரியுது விஎஃப்எக்ஸ்னு. யூஸ்வலாக பாலிவுட்டில் சில ஃபிலிம்ஸ்க்குலாம் வந்து விஎஃப்எக்ஸ் நல்லாவே பண்ணியிருப்பாங்க, பட் இதில் கொஞ்சம் வந்து ஒரு குறை இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு குறையாக என்ன தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் டைரக்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன்னா படம் என்ன தான் ஸ்பீடி ஸ்க்ரீன் பிளேயாக இருந்துச்சுன்னு பார்த்தா ஸ்டோரிக்கு வெயிட்டேஜ் இருக்கான்னு கேட்டால் வெயிட்டேஜ் இல்லை, தான் கொஞ்சம் கம்மி தான். அண்ட் படத்தில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் இப்படி தான் நடக்க போகுதுன்ற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் வந்துருச்சு. அந்த இடத்துல எனக்கு குறையாக தெரிஞ்சது. நான் என்ன நினச்சேன்னா சல்மான் கான் அவர் வந்து லாஸ்ட்டில் தான் வருவார்னு நினச்சேன், பார்த்தா கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டார். கிளைமேக்ஸில் அவரோட போர்ஷன்லாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வேறு லெவலில் இன்னும் வந்து தூக்கி எலிவேட் பண்ணி விட்டுருந்துருக்கும் படத்தை. ஓவராலாக இரெஸ்பெக்டிவ் ஆஃப் திஸ் ஃப்ளாஸ் எப்படி இருக்குன்னு கேட்டால் நீங்கள் லாஜிக்கு இதெல்லாம் வந்து ஓரமாக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா படத்தை உண்மையிலே என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. ஏன்னா ஃபுல்லாகவே ஆக்ஷன்ஸ் தான். இந்த ஆக்ஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் நிறைய இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஞாபகம் வரும் தான் இல்லைன்ட்டு இல்லை, பட் நம்ம பாலிவுட் இந்தியன் ஸ்டைல் ஷாருக் கான், ஜான் ஏப்ரம் இவங்கெல்லாம் பண்ணுறப்போ பார்க்குறப்போ உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்னும் ரசிச்சிக்கிட்டே உட்காந்து பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ அவ்வளோதான், நான் கிளம்புற டைமுமே வந்துருச்சு, என்னோடய அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.